ஐடி மீடியா யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கனா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்றால் கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. God bless you all. சார் வல்லமுள்ளமாக இருக்கணும். அவர் பலவீனமா இருந்தா நான் காட்டணுமே. மனுஷன் சண்டை போட்டு தோத்து போயிட்டாரு. அவன் மனுஷன் தோத்துட்டு போகட்டும். சாத்தான்ட்ட தோக்கலாமாங்க மனுஷன். சாத்தான் இவர் தூக்கிட்டு எங்கெங்கயோ தூக்கிட்டு போய் மலை மேலாம் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறான். குதிங்கிறான். ஏ இப்படிலாம் செய்யாதப்பா. பேச்சுவார்த்தை நடத்துறாரு கடவுள். இப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாரா? வெள்ளைக்குடியை தூக்கி வெள்ளைக்குடிக்கு வேலை வந்துருச்சா அவருக்கு? என்ன நடக்குது? சாத்தான்ட்ட போய் பேச்சுவார்த்தை. ஏம்பா நீ இப்படிலாம் செய்யலாமா? கடவுளை போய் இப்படிலாம் செய்யலாமா? கடவுளை சொல்லக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. இது பேச்சுவார்த்தை நடத்திட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கடவுளுக்கு எங்கே இருந்தது அதிகாரம்? பலகீனப்பட்டு நிற்கிறார் கடவுள். பலகீனமானவர் கடவுள் இல்லை. நீங்களே சொன்னீங்களே உங்களுடைய இலக்கணம். கடவுள் இல்லை உங்களுடைய கடவுள். பைபிள் சொல்லக்கூடிய கடவுள் கடவுள் இல்லை. அவர் தேவன் இல்லை. உங்களுடைய ரெண்டாவது சாட்சியம் ரெண்டாவது இலக்கணத்தின்படி. இப்போ மூணாவது ஒரு இலக்கணம் ரெண்டு தடவை வச்சாங்க. இயேசுவை கொண்டு போய் வச்சுட்டான் போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அவர் மனிதனாக எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்து சாத்தானை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று அவர் காண்பித்தார். நபியை போல தோற்று போனவர் அல்ல. தேவைப்படும் அடுத்தடுத்து ஆதாரங்களை வைப்போம். சாத்தான் இடத்துல தோற்று போனார் அப்படின்னு ஒரு வாதம் வச்சாங்க. மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம், அதாவது இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்டது உண்மைதான். அவர் ஒரு மனுஷன் சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது அதே நீ எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்பது அவர் செயல்முறையில் ஒவ்வொருத்தருக்கும் அதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார். இப்போ அதுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இயேசு தோற்று போனாரா இல்லையன்றது பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 4:10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வையாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். நல்ல தெளிவாக இங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது? இயேசு எப்போ சாத்தான் இடத்துல அப்பால போன்னு சொன்னாரோ உடனே சாத்தான் அவனை விட்டு போய்விட்டது என்று இருக்குது. ஆனால் இவர்களுடைய இந்த நபின்னு இருக்கிறார் பார், முகமது நபி, அவருடைய சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்த்துட்டோமானால் பிறரால் சாத்தான் கூட வரல. இது சூனியம் வைக்கிறதுனா அசுதாவிகளை கொண்டு தான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. பிறரால் சூனியம் வைக்கப்பட்டதுனால பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடித்து மெண்டலாக சுற்றி திரிந்து நான் உடல் ஒரு கொண்டனா கொள்ளலையா யார் கூட சேர்ந்தேன் யார் கூட சேரலையோ அதெல்லாம் தெரியாத அலைந்து திரிந்து நடந்தேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அதிசயங்கள் இருக்குது. அது ஒரு பக்கம். அடுத்தது இதை பாருங்கள். இது சாத்தான் வெளியிலிருந்து இயேசுவை சோதித்தார்னு இருக்குது. இந்த சாத்தான் முகமதுக்கு உள்ளே போயிருக்குது. எங்கே போயிருக்குது? முகமதுக்குள்ளேயும் போயிருக்குது. இன்னைக்கு இருக்கிற அத்தனை முஸ்லீம்களுக்குள்ளேயும் சாத்தான் போயிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ இதை படிக்கிறேன் பாருங்கள், கேளுங்க. அப்துல்லா அறிவித்தார், புகாரி ஹதீஸ் 1226 நம்பர் நோட் பண்ணிக்கங்க. நபி அவர்கள் லுஹரில் 5 ரக்கத்துகள் தொழுதார்கள். உடனே அவர்களிடம் தொழுகை அதிகமாக்கி விட்டதா என்று கேட்கப்பட்டதுக்கு நபி அவர் என்ன விஷயம் என கேட்டார்கள். நீங்கள் 5 ரக்கத்துகள் தொழுகை நடத்தினீர்கள் என ஒருவர் கூறினார். நபி அவர்கள் சலாம் கொடுத்ததற்கு பின்னர் 2 சஜ்ஜா செய்தார்கள். இங்கே நபி அவர்கள் 5 ரக்கத்துகள் தொழுதார்கள். அடுத்தது பாருங்கள், 1227 அபு ஹுரைரா அறிவித்தார், அவர்கள் எங்களுக்கு லுஹரையோ அஸ்ரையோ தொழுதுவிட்டு சலாம் கொடுத்தார்கள். அப்பொழுது துளியாத்தான் இறைதூதர் அவர்களை தொழுகை குறைத்து விட்டதா என்று கேட்டார்கள். ஒரு முறை தொழுகை என்னாயிச்சு, அதிக இரக்கத்துகள் தொழுதார்கள். இப்போ என்னாச்சு, குறைவான இரக்கத்துகள் தொழுதார்கள். இதுக்கு காரணம் சொல்கிறார்கள். இதை பாருங்க, அதே புகாரிலே 1231, தொழுகைக்காக வாங்கு சொல்லப்பட்டால் வாங்கு சப்தம் தனக்கு கேட்காமல் இருப்பதற்காக ஷைத்தான் பின்துவாரத்தின் வழியாக காட்டுவிட்டவனாக ஓடிவிடுகிறான். வாங்கு முடிந்ததும் திரும்பி வந்து இகாமத் கூறப்பட்டதும் மீண்டும் ஓடுகிறான். இகாமத் முடிந்ததும் மீண்டும் வந்து தொழுபவரின் உள்ளத்தில் ஊடுருவி இதையெல்லாம் நினைப்பார் என்று கூறி அவர் இதுவரை நினைத்து பார்த்ததை எல்லாவற்றிலும் நினைப்பூட்டி அவர் எத்தனை ரக்கத்துகள் தொழுதார் என்பதை மறக்கடிக்கிறான். அப்போது அன்னைக்கு முகமது நபியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அனைத்து இஸ்லாமியர்களுக்குள்ளேயும் சாத்தான் உள்ளே போய் ஒவ்வொரு நாளும் 5 முறை தொழுதா 5 முறை உள்ளே போயிட்டு வந்துடுவோம். இதுதான் சாத்தான் செய்கிற வேலை. அது ஒன்று. அடுத்தது பாருங்கள்.